கண்ணில் விழித்திரை என்பது முக்கிய பாகமாகும் சர்க்கரை நோயினால் விழித்திரையில் இரத்த கசிவு அல்லது நீர்வீக்கம் நீர்க்கட்டு நீர் கசிவை குறைக்கவும் இருக்கும் பார்வையை வைத்து கொள்ளவும் இந்த ஊசி போடப்படும் ஊசி போடுவதற்கு முன் நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருப்பவரானால் ஊசி போடுவதற்கு முதல் நாள் சர்க்கரை அளவை பரிசோதனை செய்ய வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்பு எடுக்கும் சர்க்கரையின் அளவு நூற்றி ஐம்பதற்குள் இருக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகு எடுக்கும் சர்க்கரையின் அளவு இருநூறுக்குள் இருக்க வேண்டும் ஊசி போடுவதற்கு முதல் நாள் கண்ணில் கிருமி நாசினி அதாவது ஆரோஃப்ளாக்ஸ் மருந்து ஆறு வேளை போடவும் ஊசி போட்ட பிறகு கண்ணில் கட்டு போடுவார்கள் அந்த கட்டுடன் வீட்டிற்கு செல்லலாம் ஊசி போடப்பட்ட நேரத்திலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து கட்டை கலற்றிவிட்டு வேளை மட்டும் மருந்து போட வேண்டும் அதன் பின்பு கண் கட்டு அவசியமில்லை பின்பு இரவு ஒருவேளை மருந்து போட வேண்டும் ஊசி போடப்பட்ட மறுநாளிலிருந்து ஐந்து நாட்களுக்கு தினமும் காலை மதியம் மாலை இரவு என நான்கு வேளை கண்களை சுத்தம் செய்த பிறகு ஆரோஃப்ளாக்ஸ் மருந்தினை போட வேண்டும் ஐந்து நாட்களுக்கு கண்ணில் தண்ணீர் படக்கூடாது வெயில் தூசி புகை கண்ணில் படக்கூடாது ஐந்து நாட்களுக்கு பின் தலைக்கு குளிக்கலாம் உடல் ரீதியான தொந்தரவுக்கு மாத்திரை சாப்பிடுபவர்கள் அந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடலாம் ஊசி போட்ட மறுநாளிலிருந்து டிவி பார்க்கலாம் பேப்பர் படிக்கலாம் ஊசி போடும் அனைத்து நோயாளிகளும் ஊசி போட்டு ஒரு மாதம் கழித்து மறுபரிசோதனைக்கு தவறாமல் வர வேண்டும் வரும்பொழுது நோயாளிக்கு வீக்கம் எந்த அளவு குறைந்துள்ளது என்பதை பார்க்க ஓசிடி ஸ்கேன் பரிசோதனை செய்ய வேண்டும்